பொருள் வருவதால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொருளும் பதவி வந்துச்சுன்னா வெகு பேர் பாதிக்கப்படுவான். ஆனா பண்புள்ள மக்களுக்கு பொருள் வந்தால், பதவி வந்தால் பொருளும் பதவியை கொண்டு நாட்டுக்கு நன்மை செய்வான். அறிவு உள்ள உனக்கு பொருள் வந்தால் அந்த பொருளை கொண்டு புண்ணியம் செய்து ஜென்மத்தை கடைசிட்டுக் கொள்வான். பாவிகளுக்கு பொருள் வந்தால் யாராவது இடையில பேசினால் போதும், அவன் கருவை அறுத்துருவான், குடும்பத்தை நாசப்படுத்துவான். பாவி கடவுள் பார்ப்பான். மருந்தும் பிறர் கெடு சூட இருக்க சூடின் அறன் சூடும் சூழ்ந்தவன் கண்டா. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய கடவுள், ஆனால் பஞ்சபூதம் கடவுள், வேற எங்கும் எங்கேயும் கடவுள் பெரிய கோயில் இல்லை. பஞ்சபூதே கடவுள். நமச்சிவாயம் வாழ்க்கை, நாதன் தாழ் வாழ்க்கண்ணா. இவை பொழுது இன்னெஞ்சு நீதாரம் நீக்காதான் தாழ்வண்ணா. ஏ நமச்சிவாயம் வாழ்க்கண்ணா. அட மண்ணு பிரம்மா, மா தண்டி விஷ்ணு, ஸ்ரீ சூரியன், வா காற்று அகாயம், நமச்சிவாயம் வாழ்க்கை, நாதன் தாழ்வண்ணா. இதுக்கு காரணமானவன் வாழ்க்கைன்னு சொன்னான். மண்ணு தண்டி காற்று அகாயம், மண்ணு தண்டி காட்டாக இந்த செப்பட நமச்சிவாயம் நமச்சிவான்னு சொல்லிட்டுருப்பான். அட நமச்சிவாயனா மண்ணு தண்ணி காற்று சூரியன் ஆகாயம், இந்த பஞ்சபூதம் வாழ வேண்டும். இதுக்கு காரணமானவன் வாழ்னு சொல்கிறான். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுது என்னெஞ்சி நீ கதாடு வாழ்க. எவன் ஒருவன் பஞ்சபூர் கூத அறிந்தானோ அவன் உடம்பை பற்றி அறிவான். எவன் ஒருவன் பஞ்சபூது கறித்தானோ உயிரை பற்றி அறிவான். எவனும் ஒருவன் பஞ்சபூதத்தை அறிந்தானோ காமத்தை பற்றி அறிவான். ஆக பஞ்சபூதமணி ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்குது. அதே பஞ்சபூதத்தை நாங்கள் ஆசன ஆசியந்தான் ஜாடிகள் அத்தனை பேரும் பஞ்சபூதத்தை மன்றவர்கள். அது எப்படி வருதுன்னு கேட்டான். இந்த ஓடுகட்ட காற்றல் இருக்கிறோம், இந்த ஓடுகட்ட காற்று பஞ்சபூதத்தில் கலந்து வரும். அந்த பஞ்சபூதத்தை புருபத்து ஒடுக்கிவிட்டால் அன்று முதல் அவனுக்கு மரணமில்லை. இந்த வாய்ப்பு எப்படி அப்புறம்னா, அது மாதிரி பெற்றவன் திருவுடைய பற்றிக்கொள் பற்றுக பற்றட்டான் அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு நான் வள்ளுவன். அடே உனக்கு பற்ற இருக்க முடியாதுரா. சில மதம் சொல்லிச்சப்ப அந்த காலத்தில் ஆசையை ஒடிச்சா கடவுள்னு சொன்னான். அட ஆசையை இப்போ அவனுக்கு கேட்பான் ஞானிகள் கேட்டார், திருஞான சம்பந்தத்து மாணிக்கவசர் கேட்டார். ஆசையை ஒடிச்சா கடவுள்னு சொன்னான் சில பேர். ஆசை ஒடிச்சிடான்னு கேட்டான். ஒடிச்சிட்டேன்டான் அவனா செஞ்சான். பாண்டிய காலத்தில் முக்கியமான ஒருத்தன் பாண்டிய காலத்தில் செஞ்சான். திற கொண்டு இருந்துச்சு. ஒரு 18 வயசு பெண் ஒரு வளைய மக்களை கூப்பிட்டு ஒரு அந்த தலைவன் 6 தலைவு சொல்லிட்டான். விட்டா அவ்வளோதான், ஆட்டம் கண்டு போச்சு. ஆக அப்போ தான் நம்ம சைவ மதம் உயர்ந்தது. இந்து மதத்துக்கு ஆற்றல், இந்து மதம் இல்லை, சைவம். சைவம் தலைப்பதற்கு காரணம் மாணிக்கவாசகன். சைவம் தலைப்பதற்கு காரணம் திருமலைத்தேவன். சைவம் தலைப்பதற்கு காரணம் மாணிக்கவாசகன். சைவத்தை தலைதவங்கண்ணா. அப்போ என்ன செஞ்சான், ஆசையை ஒழிச்சா கடவுள்னு சொன்னான். எடைய முடியாத விஷயம்டா. ஆசை ஒழிப்பதற்கு அவன் சொன்னாவான், பற்றுக்க பட்டட்டான் அப்பட்டனை பற்றுக்க பட்டு விடற்கான் வள்ளுவன். உன்னால் முடியாது தம்பி, இந்த காமத்தேகத்தை வெல்ல முடியாது. எவன் ஒருவன் காமத்தேகத்தை வந்தானோ நாயின கடையர் ஆகிய என்னை ஏற்று அருள் செய்வது அகத்தீசனை கேட்கணும், வள்ளுவனை கேட்கணும், மாணிக்கவாசனும் திருமலை தேவனை கேட்கணும். அவன் அந்த காமத்தை விழித்தவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.